நமக்கு கீழே விழுந்து அடிபட்டுச்சுன்னா அன்னைக்கு பயங்கரமா வலிக்கும். மறுநாள் வீக்கமும் இருக்கும், வலியும் இருக்கும். ஒரு வாரம் கழிச்சு நமக்கு வலி கொஞ்சம் கம்மியாயிருக்கும். ஒரு மாசம் கழிச்சு நமக்கு எங்க அடிபட்டுச்சுன்னு அப்படின்னே மறந்து போயிரும். ஏன்னா வலி சுத்தமா போயிருக்கும். மிஞ்சி மிஞ்சி போனா சின்னதா எங்கேயாவது ஒரு தழும்பு இருக்கும். நம்ம பாடியில் நடக்கிற இந்த சின்ன சின்ன ரியாக்ஷன் எல்லாத்தையுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா லைஃப்பில் நடக்கிற மிகப்பெரிய எமோஷன்ஸ் எல்லாத்தோட ஆக்ஷன்ஸையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு வலி அதிகமாக இருக்கும். அந்த வலியில் நம்ம மூணு விஷயம் பண்ணுவோம். ஒன்று, அவங்க கிட்டேயே போய் கெஞ்சுவோம், திருப்பி என்னோட லைஃப்க்கு வந்துரு அப்படின்னு. ரெண்டாவது விஷயம், வலி தாங்க முடியாமல் சூசைட் பண்ணுவோம். மூணாவது விஷயம், நம்மளே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அவனும் இனி சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு ரிவெஞ்ச் எடுப்போம். இந்த மூணு விஷயத்தோடையுமே கான்சிக்வன்சஸ் என்னன்னு தெரியுமா? நம்ம வேணான்னு சொல்லிட்டு போகிறவங்க கிட்ட என் லைஃப்பில் இருந்து நம்ம கெஞ்சறனால மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான அசட் செல்ஃப் ரெஸ்பெக்ட், அதை நம்ம இழக்கிறோம். அவங்க கிடைக்காட்டி அந்த வழியில் நம்ம சூசைட் பண்ணுறப்ப நம்ம பேரண்ட்ஸோட ஹோப்பையும் நம்ம சேர்த்து சாகடிக்கிறோம். மூணாவது ஒரு விஷயம், ரிவெஞ்ச். அவங்க நமக்கு இப்போ கிடைக்கல, அவங்கள எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு நம்ம பண்ணுற ஆக்ஷன் நமக்கு லைஃப் லாங் ரெக்ரெட்டாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மூணு விஷயமே நம்ம பண்ணுறதுக்கு மெயின் ரீசன், அவங்க நம்மளை விட்டுட்டு போகிறப்ப நம்மளுக்கு கிடைக்கிறதுல வலி, அந்த வலியை நம்ம தாங்க முடியலன்னு தான். அந்த வலிக்கு பயந்து தான் நம்ம இந்த தப்பு பண்ணிகிட்ருக்கோம். ஏன் அந்த வலிக்கு டைம் கொடுக்கக்கூடாது? டைம் ஹீல்ஸ் எவ்ரி திங் அப்படிங்கிற ஒரு கோட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த கோட் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கோட் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு எந்த விதமான ஒரு வலியாக இருந்தாலும் நேரம் கொடுத்து பாருங்கள். இன்றைக்கி உங்களுக்கு எவ்வளோ வலிக்குதோ அந்த வலி திருப்பி 6 மாதம் கழிச்சோ ஒரு வருஷம் கழிச்சோ உங்களுக்கு இருக்காது. நீங்கள் அப்படியே மறந்துடுவீங்க உங்கள் பாஸ்ட்டை அப்படின்னா சொல்லலை. ஆனால் உங்கள் பாஸ்ட் பெயின்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கு டைம் கொடுக்கணும். ஸோ உடம்புல இருக்க காயமாக இருக்கட்டும், இல்லை மனசில் இருக்க காயமாக இருக்கட்டும், எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே டைம் தான் தேவை. இன்னைக்குள்ள எபிசோட் யாராவது ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். டெய்லி விதவிதமான கண்டென்ட் எல்லாத்தையுமே கேட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு பேட்மியாக ஃபாலோ பண்ணுங்கள். டேக் கேர்.